அன்பிற்கினியவர்களே, வணக்கம். நீங்கள் கேட்கவிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். மார்ச் மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை, தவக்காலத்தினுடைய 3ஆம் வாரம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 24 முதல் 30 முடிய. இயேசு நாசரேத்துக்கு வந்திருந்த போது தொழுகை கூடத்தில் மக்களை நோக்கி கூறியது, நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உண்மையாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எலியாவின் காலத்தில் 3.5 ஆண்டுகளாக வானம் பொய்த்தது, நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது. அக்காலத்தில் இஸ்ராயேலரிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர், ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. சீதோனைச் சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார். மேலும் இறைவாக்க எலிசாவின் காலத்தில் இஸ்ராயேலரிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர், ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது. தொழுகை குளத்தில் இருந்த யாவரும் இதை கேட்டபோது சீற்றம் கொண்டனர். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றனர். அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பெயராலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்றைய நற்செய்தி வாசகம் இயேசுவினுடைய ஒரு அனுபவமாக இருக்கிறது. இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்ததை அவர் போதனையாக தன்னுடைய சீடர்களுக்கு கொடுக்கிறார். இந்நற்செய்தி வாசகத்தில் அவர் சொல்லுகிறார், இறைவாக்கர்களுக்கு சொந்த ஊரிலே மதிப்பு இல்லை என்று சொல்லி இயேசு இதை குறிப்பிடுவதற்கு காரணங்கள் இருக்கிறது என்று சொன்னால், யூதர்கள் இயேசுவை குறித்து பல விதங்களிலே விமர்சிக்கிறார்கள். இவருடைய தாயும் சகோதர சகோதரிகள் நம்மோடு கூட இல்லையா? இவர் தச்சனுடைய மகன் தானே? இவருக்கு எங்கிருந்து அந்த ஞானம் கிடைத்தது என்றெல்லாம் சொல்லி இயேசுவினுடைய வாழ்க்கையையும் அவருடைய போதனைகளையும் விமர்சிக்க ஆரம்பிக்கிறார்கள். அதைத்தான் இயேசு கிறிஸ்து இனி அச்சேதி வாசகத்திலே, இறைவாக்கினர்களுக்கு சொந்த ஊரிலே மதிப்பு இல்லை என்று சொல்லி தன்னுடைய சீடர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவில் அன்பாத சகோதர சகோதரிகளே, இறைவாக்கினர்களுக்கு சொந்த ஊரிலே மதிப்பில்லை என்கிற இந்த ஒரு இறைவார்த்தையை இன்றைய தியானத்துக்கு சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்ள ஒருவரையும் அழைக்கிறேன். அதுவும் இந்த தவ காலத்தில் இந்த ஒரு இறைவார்த்தை நம்மை எப்பேற்பட்ட ஒரு மாற்றத்துக்கு, மனமாற்றத்துக்கு அழைக்கிறது என்று சொல்லி பார்க்கிற பொழுது, இயேசு கிறிஸ்துவை அன்பாந்த சகோதர சகோதரிகளே, நாமும் பல நேரங்களிலே அந்த யூதர்களை போன்றுதான் நம்முடைய பணியாளர்களை, அருட்பணியாளர்களை, துறவரத்தாரை அல்லது இறைப்பணி செய்கிற ஒவ்வொருவரையுமே விமர்சிக்க ஆரம்பிக்கிறோம். பல நேரங்களில் அவருடைய திறமைகள், அவருடைய படிப்பு, அவருடைய குடும்ப சூழ்நிலைகள் இவற்றையெல்லாம் நம்முடைய விமர்சனத்துக்கு நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் இவர்கள் ஒவ்வொருவருமே, இந்த இறை அடைத்தலை பெற்றிருக்கிறவர்கள், அருட்பணி செய்கிறவர்கள் ஒவ்வொருவருமே ஏதோ விசேஷ விதமான ஒரு வரத்தை அவர்கள் பெற்று இந்த மண்ணுலகிலே வரவில்லை. மாறாக அவர்களும் ஒரு பெற்றோரிடத்திலிருந்து பிறந்தவர்கள், ஒரு குடும்ப சூழ்நிலையிலே வளர்ந்தவர்கள். அவர்களும் பெற்றோர்களுடைய வசதிக்கேற்ப பல விதங்களிலே அவர்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை பயன்படுத்தி அவர்கள் கல்வியிலும் திறமையிலும் வளர்ந்து அதற்கு பின்பாகத்தான் இந்த இறைப்பணியை தேர்ந்தெடுத்து அவர்கள் வருகிறார்கள். ஆனால் அவர்களை பற்றிய விமர்சனம் எப்பேற்பட்டதாக இருக்கிறது, அவருடைய பணிகளை குறித்து விமர்சனம் எப்பேற்பட்டதாக இருக்கிறது, அவருடைய திறமைகள் மற்றும் அவருடைய பணிகளை குறித்து விமர்சனம் எப்பேற்பட்டதாக இருக்கிறது. நாம் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோமா என்பதை இந்த நாளில் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒன்றை மட்டும் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும், அதாவது திருப்பலி
நம்முடைய பங்குகளிலே நடைபெறுகிற திருப்பலிகளும் நவநாட்களும் அதே போன்று ஆராதனைகளும் இருக்கிறது. அதே போன்று தியான இல்லங்களிலே நடைபெறுகிற திருப்பலிகளும் ஆராதனைகளும் இன்னும் குணப்படுத்துகிற குணமளிக்கிற விசேஷ விதமான தியான கூட்டங்களும் நடைபெறுகிறது. இவற்றிலே நிச்சயமாக ஒரு வித்தியாசம் இருக்கிறது. நம்முடைய பங்குகளிலே நாம் பங்கெடுக்கிற பொழுது ஓ இவரை பற்றி தெரியாதா, அல்லது இவர்தானே, இவருக்கு என்ன திறமை இருக்கிறது, இதிலே அவருடைய போதனை சரியில்லை, அவருடைய நடத்தை சரியில்லை, அவருடைய பேச்சு சரியில்லை என்று சொல்லி பல நேரங்களிலே நம்முடைய பங்கு பணியாளர்களை அல்லது நமக்கு தெரிந்த இறை பணியாளர்களை பல நேரங்களிலே நாம் விமர்சிக்கிறோம். ஆனால் தியான இல்லங்களிலே நடைபெறுகிற அந்த திருப்பலியிலே பங்கெடுக்கிற பொழுது அதில் ஈடுபாடு சற்று வித்தியாசமானதாக இருக்கும். அதில் நிச்சயமாக உள்ளார்ந்த ஒரு விசுவாசத்தோடு கூட அல்லது மிகுதியான ஒரு ஈடுபாட்டோடு கூட அதில் பங்கெடுப்போம் என்று சொன்னால் அந்த இடத்துல அங்கே திருப்பலி நிறைவேற்றுகிற அல்லது இறைவார்த்தியை பகிர்கிற அல்லது குணமளிக்கிற அந்த வழிபாட்டை நடத்துகிற அருட்தந்தையை பற்றியோ அவர்களுடைய வாழ்க்கையை பற்றியோ அவருடைய திறமைகளை பற்றியோ விமர்சிப்பதில்லை. ஆனால் பங்குகளிலே பார்க்கிறோம், இத்தனை விமர்சனங்களையும் செய்துவிட்டு நாம் திருப்பலியிலே பங்கெடுக்கிற பொழுது அல்லது இறை வழிபாட்டிலே திருவழிபாட்டிலே பங்கெடுக்கிற பொழுது நிச்சயமாக அந்த இறை வழிபாட்டினுடைய திருவழிபாட்டினுடைய அல்லது திருப்பலியினுடைய பலன் நிச்சயமாக நாம் தர முடியாது என்று சொன்னால் அந்த இடத்திலே திருப்பலி நாம் முக்கியத்துவப்படுத்தவில்லை, மாறாக அந்த திருப்பலியை நிறைவேற்றுகிற அந்த மனிதரை அல்லது அந்த குருவானவரை பல நேரங்களை விமர்சித்து விட்டு ஏதோ தானோ அல்லது ஈடுபாடு இல்லாமல் அந்த திருப்பலிகளிலே நாம் பங்கெடுப்பதால் தான் நம்முடைய பங்கு திருப்பலிகள் பல நேரங்களிலே ஏதோ ஒரு சடங்காக அல்லது ஒரு சம்பிரதாயத்துக்காக மாறிப்போய்விடுகிறது. ஆனால் தியான இல்லங்களிலே அந்த எண்ணம் நமக்கு இல்லை. விமர்சிக்க வேண்டும் அல்லது அவர்களை பற்றிய ஒரு முன்சார்பு எண்ணம் நமக்கு இல்லை, மாறாக அந்த இடத்திலே திருப்பலியிலே அல்லது ஆராதனையிலே அல்லது குணமளிக்கிற வழிபாட்டிலே உள்ளார்ந்த ஆழத்தோடு கூட நாம் பங்கெடுக்கிறோம். ஆகவேதான் அந்த இடத்திலே குணப்படுத்துகிற அல்லது அற்புதங்கள் அல்லது சுகப்படுத்துகிற அந்த நிகழ்வுகளானது அங்கே நடைபெறுகிறது. காரணம் திருப்பலிகளிலே எந்த விதமான குறைபாடுகளும் இல்லை, மாறாக அதிலே பங்கெடுக்கிற நம்மிலே தான் குறைபாடுகள் இருக்கிறது. இறைவாக்கினர்களை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் அவர்களை விமர்சித்து பல இடங்களில் நம்முடைய வழிபாடுகளை பங்கெடுப்பதால் தான் வழிபாடு ஒரு சடங்காக ஏனோதானோ என்கிற ஒரு நிலையிலே நாம் பங்கெடுக்கிறோம். ஆகவே அம்மாந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஸ்ரீவாசத்தில் சொன்னதை போன்று இறைவாக்கினர்களுக்கு சொந்த ஊரிலே மதிப்பு இல்லை என்கிற அந்த ஒரு நிலையை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து இந்த தவக்காலம் மாற்ற வேண்டும், மாற்றத்தை நமக்கு அளிக்க வேண்டும். அதுக்காக இந்த ஒரு சிந்தனையிலே இந்த தவக்காலத்தை நாம் ஏறெடுப்போம். ஆண்டவரே, இதுவரை செய்த என்னுடைய தவறுகளுக்காக மன்னிப்பு வேண்டுகிறேன். இனி வர நாட்களிலே உம்முடைய பணியாளர்களை முழு மனதோடு கூட ஏற்றுக்கொள்ளவும், அவரிடத்திலே நிறை குறைகள் இருந்தால் அவர்களை உம்மிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கக்கூடிய நல்ல மனதை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி தொடர்ந்து இந்த தவக்காலத்திலே இறைவனிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஜெபிப்போமா? அன்பு இயேசுவே, எங்களை வழிநடத்த உம் பணிக்கு என்று சொல்லி எத்தனையோ மனிதர்களை அழைத்து பலவீனமானவர்களை அழைத்து ஆண்டவரே அவர்களை பலப்படுத்தி எங்களுக்கு என்று சொல்லி பணி செய்ய அனுப்பி வைத்திருக்கிறேன். அவர்களை நாங்கள் முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளவும், நிறை குறைகள் இருப்பின் அவைகளை நாங்கள் விமர்சனத்துக்குள்ளாக்காமல் அந்த குறைபாடுகளை கண்டு அவர்களிடத்திலே நாங்கள் எங்களுடைய எதிர்ப்புகளையோ அல்லது எங்களுடைய வெறுப்புகளையோ காட்டாமல் அவருடைய பலவீனங்கள் அல்லது அவருடைய குறைகளுக்காக ஜெபிக்கிறவர்களாக நாங்கள் மாற எங்களுக்கு அருள் தாரும். ஆமென்.